ஸ்ரீராம் பலரும் சொன்னது, இப்போ அண்ணாமலை அவர்களே சொன்னது வந்து, என் மீது மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு, அதை கண்டு பொறாமைப்பட்டு இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு பெருசாலாம் அதிமுக விமர்சனத்திற்கு ரியாக்ஷன்லாம் வரல. சபீர் சொல்வது வந்து கொஞ்சம் ஓரம் கட்டப்படுவார், அதுதான் நடக்கும், அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஷபீரை போன்ற பலரும் இல்லை எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இல்லை அதிமுகலையும் அந்த எதிர்பார்ப்பு, அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. அதில் வந்து எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய அந்த கட்சியின் தலைவராக இருப்பார் என்றுள்ள மாற்று கருத்தே இல்லை. அதாவது நீங்க வந்து இதுல வந்து நிறைய நிறைய டார்கெட்ஸ் இருக்குங்க. அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஃப்ரம் எவ்ரிவேர், இன்க்ளூடிங் அதிமுக இருந்தும் டார்கெட் இருக்கு. ஆப்வியஸா மிச்ச எதிர்கட்சிகள் டார்கெட் இருக்கு. நீங்க உங்க தலைப்பு போட்டீங்க பாத்தீங்களா, தலைமை சொல்றாரு பாஜகவிடம் இருந்து உள்கட்சி பூசல் எல்லா கட்சியிலும் இருக்கும் சார். அதுல வந்து என்னமோ ஏன் திமுக இல்லையா, காங்கிரஸ்ல இல்லையா, இல்ல பாமக இல்லையா, விசிகே இல்லையா, எல்லா கட்சியிலும் இருக்கும். ஒரு சிறு விஷயங்கள் இருக்கும் அது, அதனால அவர் இன்ஃபேக்ட் பாஜக அது இப்போது இருக்கான்னு இருக்கு. இப்போ கூட்டணி பற்றி எல்லாம் வந்து தலைமை தாங்க முடிவு செய்யும், இன்னும் இந்த கூட்டணி வந்து பாறை போல உறுதியாக இருக்குங்க அப்படின்லாம் பேசுவது வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மாநில தலைவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார், அதன் பிறகும் கூட்டணி இருக்குங்க அப்படிலாம் பேசுவது என்ன? அதை தான் சபீர் சுட்டி காட்டுகிறாரான்னு கேட்கிறேன். அதாவதுங்க இந்த ரெண்டு கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி தலைமைகள் முடிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்களே சொன்னது வந்து என்றும் கூட்டணின்னு சொல்லலையே, இப்போதைக்கு கூட்டணி இல்லைன்னு தானே சொல்றாரு. அவ்வளவு கூட அவர் கான்பிடண்டா சொல்ல முடியலையே, இப்போதைக்கு தேர்தல் வரைக்கும் கூட்டணி இல்லை என்று தான் சொல்றாரு தவிர கூட்டணி. அதுக்காக அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டா பாஜக எதிர்பார்க்கல, நிச்சயமா இந்த பயந்துருச்சு. இதெல்லாம் வந்து உங்களுடைய புரிதலுக்கு நீங்க சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்ட ஒரு கட்சிங்க, கிட்டத்தட்ட 19 மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் ஓட்டு பர்சன்டேஜ் இன்னைக்கு இல்லைன்ற ஒரு நம்பர் இன்னைக்கு ஃப்ரண்ட்ல இல்லைன்றதுக்காக ஜாலியா பேசிட்டு போறவங்க பேசிட்டு போட்டோம். இன்னைக்கு அந்த லக்கேஜ் இல்லாம கரை சேர போறது இல்ல. அதிமுக வந்து மேடம் ஜெயலலிதாவின் அதிமுக இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு எடப்பாடியார் அவர்கள் அதிமுக, அதே அதிமுக கிடையாது. இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு பாஜக தேவை. பாஜக அதிமுக இல்லை என்றாலும் பரவாயில்லை. இப்ப ஒரு எடப்பாடி அவர்கள் பாத்துட்டாரு, அண்ணாமலை அப்செட் ஆயிட்டாரு, இதெல்லாம் வந்து அவங்களுடைய கற்பனை வளர்ந்து நல்லா இருக்கு. அதை வேணா நான் பாராட்டுங்க. பாயிண்ட்ல நான் எனக்கு என்ன கேள்வி இருக்கிறதுனா, அதிமுகவுக்கு தான் பாஜக தயவு தேவை அப்படின்னா நடந்த நிகழ்வுகள் அப்படி காட்டலையே. பாஜகவில் இருந்துதான் இந்த கூட்டணி தொடரும், இந்த கூட்டணி வந்து பாறை போல உறுதியா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதிமுக இல்லன்னுட்டாங்களே. இல்ல நீங்க வேஸ்ட் லக்கேஜ், அதிமுக இல்லன்னு சொல்லலையே, இப்போது வரைக்கும் தான் இல்லைன்னு சொல்றாங்க. விமர்சனம் இப்போது வரைக்கும் இல்லைன்னு சொல்றாங்க, அது அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் எப்போதும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் நிச்சயமா டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க அதை சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, ஒரே விஷயம் நீங்க எல்லாம் இன்னைக்கு சொல்றீங்களே தவிர இதோட முதல் தொடக்க புள்ளி, இந்த இந்த ஃபிரிக்ஷனுக்கான தொடக்க புள்ளி எதுங்க? திரு சி டி நிர்மல், அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலில் பல தலைவர்கள் அவர்கள் வச்ச ஒரு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க இவ்வளவும் இருந்துட்டு இன்னைக்கு என்னமோ அண்ணாமலை அவர்கள் வந்து தவறாக பேசிட்டார், அண்ணாமலை அவர்கள் கொச்சையாக பேசிட்டார்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஆரம்பிச்சது யாரு பேசி சொன்னாரு? யாரை கொச்சையாக பேசினார்? கொச்சையாக பேசல, என்ன கொச்சையாக பேசக்கூடாது? நடக்காத விஷயத்தை சொன்னான்னு உங்களுக்கு நீங்க நடக்காத விஷயத்தை சொன்னாரு சொல்லுங்க. அதாவது நடந்த விஷயத்தை நீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் சொல்லிருக்கலாம், இதுதான் நடந்தது என்று. ஆனால் அதற்கு நீங்க என்ன நீங்க எதிர்வினை வச்சீங்க? இது வசூல் வாக்கு வசூல் நடைபயணம்னு வைக்கிறீங்க, அப்படின்ற ஒரு நடைபயணம் வச்சா
நிச்சயமாக அவரும் ஒரு எதிர்வினை ஆற்றுவாருங்க. நீங்க மட்டும் அவர் வந்து நாங்க எது பேசினாலும் வாய மூடிட்டு நீங்க மாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கணும். சரி சார், இப்போ அதெல்லாம் நடக்காது ஸ்ரீராம். நடக்காது இல்ல. இப்ப இந்த தலைப்பு சுயமரியாதை பேசுற எந்த கட்சியும் அதை நடக்காது. பாஜக நிச்சயமா இல்ல. இப்ப இந்த தலைமை இந்த தலைப்புக்குள்ள வந்தா இவ்வளவு நடந்துருச்சு. காரசாரமா பரஸ்பரமா விமர்சிச்சாச்சு. இப்ப அடுத்து நடக்க போறதுல யாரு விட்டு கொடுக்க போறது? இப்ப சபீர் சொல்றார், அண்ணாமலை அவர்களை நீங்க கொஞ்சம் இந்த நடைபயணத்தெல்லாம் பாத்துங்க, நாங்க இவங்களோட வேற அளவுச்சு பேசிக்கிறோம், அதுதான் முடிவு எடுப்பாங்க, அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. அது அவருடைய எதிர்பார்ப்புங்க. அப்படி நடக்காதா? நிச்சயமாக நடக்காது. அண்ணாமலை இல்லாமல் நடக்காது. அது அவர் அவரை நீங்க தள்ளி வச்சுட்டு நீங்க நடைபாதுன்னா சின்ன குழந்தையா அவரு. இந்த கட்சியோட இந்த இந்த கட்சியை இந்த மாநிலத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு அவரை வைத்திருக்கிறார். அவரை இல்லாம நீங்க அவர் இல்லாம டெல்லிக்கு போய் பாத்தீங்க, அங்க அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்களா இல்லையா? நீங்கள் இல்லாமல் நீங்க அவர் இல்லாமல் பார்க்க வேண்டும் என்று போனவர்கள் அண்ணாமலையை தவிர்த்து உங்களால் பார்க்க முடிந்ததா? திரு அமித்ஷா அவர்களையோ திரு நட்டா அவர்களையோ அங்கே அண்ணாமலை உட்கார்ந்து கொண்டு இருந்தார்களா இல்லையா? நிச்சயமாக அது நடக்கும். அதை தவிர்க்க முடியாது. இவங்க சொன்னார் தெரியுமா, என்ன மாத்தணும்னா டெல்லிக்கு போய் மாத்திட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஓபன் சேலஞ்ச் கொடுத்துறாரு, என்ன மாத்துங்க டெல்லிக்கு போய் மாத்திட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த டெல்லி ஏன் மௌனமாக இருக்கிறது? தலைப்புப்படி அந்த டெல்லி ஏன் மௌனமாக இருக்கிறது? அந்த டெல்லி திரு அமித்ஷா திரு அண்ணாமலை அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்ற பார்வையினால் அது அமைதியாக இருக்கு. அதுதான் உண்மை. அப்போ அண்ணாமலை பக்கம் தான் பாஜக நிக்கிறாங்க. டெல்லி மாற்று கருத்தே இல்லைங்க. அது எப்படிங்க? இப்ப நான் ஒரு கேள்வி கேளுங்க. நாளை நடைபயணத்துல தன் மீதான விமர்சனத்துக்கு எல்லாம் பதில் சொல்லுவாரா? பத்திரிகையாளர்கள் எதை கேட்கிறார்களோ அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாருங்க. இதுலதான் ஒரு புள்ளி இருக்கிறது. சபீர் சொல்றார், அவரை ஒரு பார்வையை முன்வைக்கிறார், நீ அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் அமைதியா இருங்கன்னு. அப்படி இல்ல நான் பேசுறேன்னு சொன்னா நீங்க எடுக்கிற வாதம் சரியா இருக்கும். அவர் அமைதியா இருந்து இதெல்லாம் இப்ப பேச வேண்டாம்னு சொன்னா சபீர் சொன்னது வரீங்களா? அதுல வந்து யாரால பயந்தாங்க, இவங்க பயந்துட்டாங்க, அவங்க பயந்துட்டாங்கன்ற பேச்சுக்கு போனீங்கன்னா அது உள்நோக்கத்தோட பண்றாங்க. இது வந்து இந்த ஈகோவை டிக்கிள் பண்ணி விடுறது. நாங்க பயம், அது சமூகமாக ஒரு கூட்டணியாக இருந்தால் அந்த ரெண்டு கட்சிக்கும் தான் லாபம். அந்த ரெண்டு கட்சியும் அந்த மேலிடம் என்ன என்ன சொல்கிறார்களோ அதை ரெண்டு கட்சிகளும் செய்யத்தான் வேண்டும். நம்ம வெளிக்கட்சியில உட்கார்ந்து இப்ப இங்க உட்கார்ந்துட்டு நீங்க வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்ல பிரச்சனை என்னன்னா ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் விமர்சிச்சாங்க அப்படின்னா அது தனிப்பட்ட கருத்துன்னு கடந்து போகலாம். ஆனால் விமர்சனம் என்பது பாஜக மேலிடத்தை, அதுவும் அண்ணாமலையை ஒரு மாநில தலைவரை மிக கடுமையான விமர்சனம். எவால்யூஷன், நீங்க 15 விழுக்காடு எங்களுக்கு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நோட்டாவுக்கு கீழே நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி பேசாமே கடந்து போயிடலாமான்னு சொல்லுங்க. நோட்டாக்கு கீழே நீங்க இருக்குன்னு நீங்க இன்னும் அந்த கனவுலயே இருங்க. ஜெயக்குமார் சொல்லலையே, ஜெயக்குமார் சொல்ற நீங்க 31 நீங்க 33% இருந்து நீங்க 17% வந்திருக்கீங்களே அதிமுக, அதையும் பேச மாட்டேன்றீங்க. 17% தான் வந்திருக்கீங்க. 17-க்கும் 15-க்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற பயம் தான் அவங்களுக்கு.